ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். அது வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன், புத்தா ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் பென்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பசங்களோட க்ரேயன் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்கேல் எரேசர் சாரி ஸ்கேல் சிசர் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்து இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேப்டாப்போட சார்ஜர் வச்சுருக்கேன், அடாப்டர், அப்புறம் வந்து மைக் வச்சுருக்கேன், ஹெட்ஃபோன், பேட்ரி, அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து தனியாக அந்த சார்ஜரை போட்டு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது, வெளியில் தெரிகிறதுக்கு வேலை இல்லை. வெளியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியும், ஒயர்லாம் வந்து கண்ணாப்பிடான்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் அழகாக போட்டு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், வெளியில் எந்த ஒயர்ஸுமே உங்களுக்கு வந்து வெளியில் தெரியறதுக்கு வேலை கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் நான் வந்து லேப்டாப்போட சார்ஜர் இந்த பக்கம் விட்டு நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இங்கே லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா படுறது, வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த நான் வச்சிடுறேன். அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் வந்து கிராஃப்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, சும்மா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இந்த பாக்ஸில் கீழே உள்ள பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பென் ட்ரைவ் அந்த மாதிரி திங்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சும்மா ஏதாவது கார்டில் வந்து ஐடி கார்டு அந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெமரி கார்டு அந்த மாதிரி திங்ஸ் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நீங்கள் வந்து குட்டி குட்டி பாக்ஸில் நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காணப்போகாது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் இது வந்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் இதை வச்சுருக்கேன், இந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இதில் இந்த என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து டிப்பு, அப்புறம் வந்து எரேசர், ஷார்ப்னர், அந்த மாதிரி திங்ஸ் இதில் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா லேப்டாப் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா பையன் புக்கு, பொண்ணு புக்கு, அது மாதிரி தனித்தனியாக வந்து தனித்தனியாக நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து அடுக்கி வைக்கும் போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருந்தால் உங்களுக்கு எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது. வீட்டில் நான் வந்து இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டடி டேபிளில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.